Hi friends, welcome to Priya's FoodLove. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை 2 துண்டாக வெட்டி எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 கப்பு துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. 9-10 காஞ்ச மிளகாய். கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாவை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம போட்ட தனியா நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபடும் போது நல்ல வாசனை வரும். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே லைட்டாக வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து வறுத்துக்கோங்க. தேங்காய் கோல்டன் ப்ரவுன் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட எல்லாமே லைட்டாக வறுபட்டுருச்சு. 5-6 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை, பவுடர் மாதிரி தான் அரைக்கணும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கணும். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நான் மட்டன் எதுவும் தனியாக இன்னும் வேக வைக்கலை. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம இந்த மசாலா கூடவே மட்டனை வேக வச்சாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 5-6 விசில் வரைக்கும் வச்சுடுங்க. இப்போது 6 விசில் வரைக்கும் வந்திருக்கு. ப்ரெஷர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா ரெடியாகியிருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.